ஒண்ணு, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் எழுதுகிறார், ஒரே ஒரு சென்டென்ஸ் நான் படிச்சு முடிச்சிருவேன். கிறிஸ்டியானிட்டி ஹாஸ் ஃபிளரிஷ்ட் இன் இந்தியா ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த கிறிஸ்டியன் ஈரா. கிறிஸ்தவம் என்று தொடங்கியதோ அந்த நாள் முதல் இந்தியாவில் ஒளிவயமாக பிரகாசித்த ஒரு சமயம் கிறிஸ்தவம். இது வேற யாரும் சொல்லல, த ஹிந்து பிலாசபி ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ரெண்டு வாலி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்ட அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்றார். அடுத்தால பண்டித ஜவஹர்லால் நம்முடைய முதல் பிரதம அமைச்சர் மகளுக்கு கடிதம் எழுதுகிறார். அருமையான ஒரு புத்தகம், நான் படிக்க வேண்டிய புத்தகம், கிறிஸ்டியானிட்டி பற்றி ரெண்டு சாப்டர் அதில் எழுதியிருக்காரு. இந்திரா பிரியதர்சினி, அப்ப இந்திரா காந்தி ஆகல கல்யாணம். You may be surprised to learn தன்னுடைய மகளுக்கு, that Christianity came to India long before it went to England. இங்கிலாந்துக்கு செல்வதற்கு முன்னாக, or Western Europe, மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வாக, when even in Rome, இந்த கத்தோலிக்க திருச்சபை, ரோம் தான் தலையிடம், the papal see, அது ஒரு தனி நாடு இன்னைக்கு. அங்கு செல்லுவதற்கு முன்பாக, even in Rome it was despised and proscribed sect within 100 years or so of the death of Jesus, Christian missionaries came to India by sea. ரோயிலா தாமஸ் தான் சொல்லுகிறார், தோமாவத்தையும் சொல்லுகிறார். இது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய கருத்து. எல்லாத்துக்கும் மேல சர்வே ஆஃப் கேரளா ஹிஸ்டரி இன்னைக்கு ரொம்ப ஒரு ஆத்தென்டிக் வால்யூம். அருமையான ஸ்ரீதர மேனன், ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர், இன்றைக்கு இந்தியாவிலே ரொம்ப மதிக்கப்படுகிறார். நல்ல பழுத்த பழமாக இன்னைக்கு இருக்கார். ஓய்வு பெற்று திருவனந்தபுரம் இருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் அவர் ஆசிரியராக இருந்திருப்பார். அவர் ஹிஸ்டரி ஆஃப் கேரளா, கேரளாவினுடைய வரலாற்று எழுதியிருக்கார். கன்னியாகுமரி, நாகர்கோயில், சவுத் டிராவங்கூர், நம்ம எல்லாமே லண்டன் மிஷன், இதெல்லாம் பற்றி நிறைய எழுதியிருக்காரு. அதெல்லாம் அந்த வரலாறு சேர்ந்தது இல்லையா. அதுல ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார், முதல் இடத்துல, கிறிஸ்டியானிட்டி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் கேரளா இன் தி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடி, 3 centuries பிபோர் இட் கெயின்ட் அஃபிஷியல் ரெகக்னிஷன் இன் யூரோப். ஐரோப்பாவில் அதிகாரபூர்வமான அங்கீகாரம் கிடைப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் கிறிஸ்தவம் வந்தது. Became an established religion even before it was recognized as the official religion of Rome. ரோமின் அதிகாரபூர்வமான மதமாக அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்னால் இந்தியாவில் அதில் ஒரு அதிகாரபூர்வமான மதமாக அது அங்கீகரிக்கப்பட்டது. அப்புறம் சொல்லுகிறாரு, legend has it that apostles in Thomas landed in Malinkara, a place adjoining Musiris, in 52 AD, converted several Brahmins, ella solittu solugiraaru, but most historians have rejected this idea. Indha endha varalathasile idu yetukolluvadharku thayaraga illai appdinu solittu avaru adutha eludhuradha mukki. Aanalum varalathasile angenge ottuittu varalathu thadam kedakkanu mattum paapanga, adhaiyum taandi indha periya varalathasile eludhugiraar. இந்த கேரளா ஹிஸ்டரியே 3 volumes எழுதியது, அதனுடைய சுருக்கம் அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். ஆனாலும் இட் மஸ்ட் பி ஸ்டேட்டட் தட் தேர் இஸ் நத்திங் இன்ட்ரின்சிக்கலி இம்ப்ராபபிள் இன் த செயின்ட் தாமஸ் ட்ரெடிஷன் ஆஃப் கேரளா அண்ட் இந்தியா. என்னதான் வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னாலும் புனித தோமாவின் ஒரு பாரம்பரியம் என்பது இந்த மண்ணில் இருந்தது என்பதனை எந்த உள்ளார்ந்த உணர்வுகளாலும் நம்மால் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது என்பதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். சொன்னவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, சொன்னவர் இன்னொரு ஜாதிக்காரர், இன்னொரு மதக்காரர், இன்னொரு மொழிக்காரர். ஆக எல்லா வரலாற்று ஆசிரியர்களிடம் இந்த சிந்தனை ஓடுகிறது. இந்த சிந்தனையை தொடர்ந்து இந்த கருத்துக்கள் எப்படி படிமங்களாக மண்ணுக்குள்ளாக புதைந்து கிடக்கின்றன, இதை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. எங்கெங்கு சென்றாலும் இந்த கருத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. பவுலடியார் பார்த்து சொன்னார், நீங்க கும்பிடுற தெய்வம் எங்க தெய்வம் தான், வேற இல்லையா. ஒரு பவுலதை சொன்னார் என்றால், சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாளோ, சிவசிவ என்கிற தேவருமாவர், சிவசிவ என்கிற சிவகதி தானே அப்படிங்கிற பாட்டை மட்டும் படிக்காதுங்க. அடுத்தது பாருங்க, சிவனும் அன்பும் வேறென்பர் அருகிலார். சிவன் அன்ப வேறு யார் சொல்லுவான்னு அறிவில்லாத ஆள் தான் சொல்லுவாங்களாம். அப்ப சிவன் சொன்னாலே, For God so loved the world that he gave his only begotten son, that whomsoever believeth in him shall not perish but have eternal life. ஒரே வார்த்தை அந்த அன்பு.